நாட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி 100 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செமிக்கான் இந்தியா 2023 நிகழ்ச்சியை இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் வரலாறு காணாத வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவை சேர்ந்த சிப் உற்பத்தி நிறுவனமான AMT இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் $40 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் 3,290 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் AMT நிறுவனத்தின் முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி மார்க் பேப்பர் மாஸ்டர் இதனை தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயணத்தை தொடக்கி வைக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் அவரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பூக்கூடை கொடுத்து வரவேற்றார். பாஜக பிரமுகர்களும் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றனர். இந்தியா வந்துள்ள ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் யோசிமாசா ஹயாசி இந்தோ ஜப்பான் கூட்டுறவின் அடையாளமாக திகழும் டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார். இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள விமான போக்குவரத்து இயக்கம் தேவையான ஆவணங்களை ஒப்படைக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க கோரி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றும் கோஷங்களை எழுப்பினர். அமளி காரணமாக மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு மக்களவை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை ஏற்கனவே நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இனி இரு அவைகளும் வரும் 31ஆம் தேதி கூடும். வனவிலங்குகள் மனிதர்கள் மோதலை தடுக்க வனத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக மருத்துவ மற்றும் நிதி உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மின்மிகை மாநிலமான தமிழ்நாட்டில் கடலலை, சூரிய ஒளி, காற்றாலை உள்ளிட்ட மாற்று வழிகளில் மின் உற்பத்தி செய்வதற்கான திட்டங்களை செயல்படுத்தலாம் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு நிலம் கையகப்படுத்துவதை கண்டித்து பாமக சார்பில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தின் போது பேசிய அன்புமணி இவ்வாறு தெரிவித்தார். நெய்வேலியில் NLC நுழைவாயில் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்து கொண்டு சென்ற காவல்துறை வாகனத்தின் மீது பாமகவினர் கல்வீசி தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. நெய்வேலியில் பாமக முற்றுகை போராட்டம் வன்முறையில் முடிந்த நிலையில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் கடலூர் மாவட்டம் முழுவதும் மாலை 6 மணிக்கு மேல் பேருந்து போக்குவரத்தை நிறுத்த அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் தானே மாவட்டம் பிவாண்டியில் தெருக்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள காணொலி உரையில், அகில பாரத் சிக்ஷா சங்கத்தின் சார்பில் நாளை முதல் 2 நாட்கள் இது தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த 2 நாள் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும், மக்களின் திட்டங்களை செயல்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உலக புலிகள் நாளையொட்டி பள்ளி குழந்தைகள் புலி உருவம் பொறித்த முகக்கவசம் அணிந்து விழிப்புணர்வு பேரணியாக சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புலிகள் நாளையொட்டி புலி வேடமிட்ட மாணவர்கள் காடுகளை பாதுகாப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகிற August 9ஆம் தேதி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில்
தொடர் கனமழை காரணமாக தமிழகத்துக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வனப்பகுதியில் மர்மமான முறையில் புலி இறந்து கிடந்த வழக்கில் இளம் சிறுவன் உட்பட 7 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் கள்ளழகர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பெருக்கு திருவிழாவில் இன்று கள்ளழகர் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா ஆகஸ்ட் முதல் தேதி நடைபெறும் நிலையில் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. ஒகேனக்கலில் நொடிக்கு 20,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அருவிகளில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தக்காளியின் விலை 3வது நாளாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் 1 கிலோ தக்காளி வெளி மார்க்கெட்டில் 200 ரூபாயை தொடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடு சந்தையில் தக்காளியின் விலை 150 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. ஆஷஸ் கிரிக்கெட் டெஸ்ட் தொடரின் 5வது போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 283 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து வருகிறது. டேவிட் வார்னர் 24 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒன்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் வீரர் வட்டனா பேயை தோற்கடித்து இந்தியாவின் லக்ஷ்யா சென் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தைவான் இணையிடம் தோற்று போனது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது.